ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாங்க. அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 2.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஒட்டாமல் வருங்க. இப்போ இதில் ஒரு 3 வேலை போட சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 கேரட் எடுத்து இதை மாதிரி சீவி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பீன்ஸுங்க, கொஞ்சமாக முட்டைக்கோஸ், எல்லாமே மெல்லிசாக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாமே முதல்ல வெள்ளை போட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர் காகரையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. லைட்டாக 2 நிமிஷம் வெள்ளை போட சேர்த்துட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சா காய்கறியெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு காய்கறி நல்லா வதக்கி கொடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு காய்கறி நல்லா வதக்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா காய்கறி சீக்கிரமே வதங்கி வரும். ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 50% வதங்கினா போதும். ஃப்ரைட் ரைஸில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் போது பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் ஸ்கூல் டைமில் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ரெசிபிங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்குறோம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டையும் சேர்த்துக்கலாம். காலையில் அவசர டைமில் முட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டை இல்லாமல் வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சு கொடுங்க. பிள்ளைகள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இப்போ அந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். காய்கறி இப்போ 50% வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற ரைஸு உள்ளே சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ரைஸ் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் சோயா சாஸ் உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் பெப்பரை இதை மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பை மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸும் ரைஸும் எல்லாம் ஒன்று சேர நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்று சேரும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வருங்க. ஒரு சிம்பிளான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுங்க. காலை நேரத்துக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டக்கு டக்குன்னு காயை கட் பண்ணாமல் சாதத்தை வடிச்சுட்டு சோத்தை போட்டு கிண்ணமாக வேலை முடிஞ்சதுங்க. 5 மினிட்ஸில் உங்களோட வேலை டக்குன்னு முடிஞ்சதும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிற குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. நம்ம ஆயில் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால சோறு கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. அதுக்கப்புறம் சோறு வடித்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு உள்ளே சேர்த்து நீங்கள் கிளறுங்க. சோறு குழையவும் செய்யாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. கண்டிப்பாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி வதக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் உப்பு காணாது. நான் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். அதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.